வணக்கம் நேர்களே, நேற்று வந்து பெரியாரிஸ்டாக இருக்கிற நம்ம பனிமலர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு அக்கா நல்லா பேசினதுக்காக நாத்தக்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு சில்லறையை செதற விட்டீங்களே மக்களே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அண்ணன் மாடு மேய்க்க சொல்லுவார் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. போட்டுட்டு ஹேஷ்டேக்கில் தேர்தல் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் ட்வீட் போட்டிருந்தாங்க. இதுக்கு வரிசையாக வந்து சீமான் தம்பிகள் வந்து தங்களோட கண்டனத்தை வரிசையாக பதிவு பண்ணதோட அவங்கள வந்து மரணத்தனமாக கலாய் கலாயும் கலாய்ச்சிட்டாங்க. அவங்கள மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திராவிட அரசியலே வந்து இழுத்து வச்சு கலாய் கலாயும் கலாய்ச்சி ட்விட்டரில் வச்சு செஞ்சிட்டாங்க. சரி, அவங்க என்னென்ன மாதிரியான பதிலடிகள்லாம் இதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரிசையாக நம்ம பார்ப்போம். யார் யார் என்னென்ன விதமான கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உருவத்தை வைத்து தன் தனிப்பட்ட அழகியல் சார்ந்த ரசனையை வைத்து ஒரு பெண் வேட்பாளரை அப்ஜெக்டிஃபை பண்ணி வாக்கு பிச்சை கேட்கும் உதயண்ணாவை மேய்க்கிறத விட மாடு மேய்க்கலாம் மக்களே, திமுக பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரீப்ளை பண்ணியிருக்காரு. அவர் வந்து மிஸ்டர் பழுவேட்டர் ஐயர். அதாவது, ஒரே ஒரு அக்கா நல்லா பேசினதுக்காக நாத்தாவுக்கு சில்லறையை செதற விடுறீங்களே மக்களே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அண்ணன் மாடு மேய்க்க சொல்வாரே பரவாயில்லையா, தேர்தல் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி போட்டதுக்காக. மாடு மேய்க்கிறதுக்கு பரவாயில்ல தான், அதை விட இந்த உதயண்ணாவை மேய்க்கிறதா ரொம்ப ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பரிதாபங்கள் சொல்லிட்டு ரீப்ளை கொடுத்துருக்காரு பழுவேட்டரையர். அதுபோக நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளர்களை சிறுமைப்படுத்தும் தோழர் பனிமலரின் கவனத்திற்கு நாம் தமிழரின் பாலின சமத்துவ கொள்கை ஊடாக காளியம்மாள் போல பல பெண்கள் வேட்பாளராக களம் காணுவார்கள். ஆனால் திமுகவிற்கு இன்னொரு பெண் வேட்பாளர் வேணும்னா உதயண்ணாவுக்கு ஒரு மகள் தான் பிறக்கணும் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. அதுபோக இன்னொரு பதிலையும் பழுவேட்டரையர் கொடுத்திருக்காரு. அட்டென்ஷன் தோழர் பனிமலர், மீனவ பெண் தொழிலாளி காளியம்மாளின் அரசியலை மட்டம் தட்டிவிட்டு கொங்கு ஈஸ்வரர்களையும் பாரிவேந்தர்களையும் தயாநிதி முதலாளிகளையும் ஆதரிப்பது அரசியல் சாணக்கியமாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் பெரியாரிசமாக இருக்காது என்று உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக தம்மிங்க வரிசையாக கமெண்ட் அடிச்சிருக்காங்க. சுந்தரபாண்டியன், ஆமாக்கா வாங்க நாம் அழகான வேட்பாளர்களை தேடி பியூட்டி கண்டெஸ்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நையாண்டியாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுபோக பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எந்த காங்கிரஸை பெரியார் எதிர்த்தாரோ, எந்த காங்கிரஸ் இனப்படுகொலை செய்ததோ அந்த காங்கிரஸை ஆதரித்து பேசுகிறீர்களே, இதைவிட மோசம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுபோக டாமினிக் ஜெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பனிமலர் அவர்களுக்கு ரீப்ளை பண்ணியிருக்காங்க. திருட்டு மண் அள்ளுறதுக்கு, சாராய வியாபாரம் செய்கிறதுக்கு, பாக்ஸிங் போட்டு பிரியாணி திருடுறதுக்கு, அரசு ஊழியராக ஆடு மாடு மேய்க்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாடு மேய்க்கிறது கேவலம், ஆனால் நெய் விளம்பரத்தில் நடிக்கிறது கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பனிமலர் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மாடு மேய்க்கிறத சொல்லுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க பனிமலர். மாடு மேய்க்கிறது கேவலம், ஆனால் அந்த மாடிலிருந்து வர்ற நெய் விளம்பரத்தில் நடிக்கிறது கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நையாண்டித்தனமாக ஒரு தம்பி வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஒருத்தவங்க ராஜேஷ் வாரோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரீப்ளை பண்ணியிருக்காங்க. அக்கா காப்பி குடிச்சிக்கிட்டே இந்த பொன்னான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவங்க காப்பி விளம்பரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அதை வந்து நையாண்டித்தனமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, பவினா மித்ரன் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊரில் 20 பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் கம்பிகளாக தூக்கிட்டு அடிமை வேலை தான் பார்க்குறாங்க. அதை காட்டிலும் இது ஒன்றும் அவ்வளோ கேவலம்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பனிமலர் பன்னீர்செல்வத்துக்கு ரீப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல் வெங்கட் அப்படிங்கிறவர், தாலி இருக்கிற கட்சியை விட மாடு மேய்க்கும் சொல்லும் கட்சியே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளை பண்ணியிருக்காங்க பனிமலர் பன்னீர்செல்வத்துக்கு. அதே போல் பாலகுரு அப்படிங்கிறவர் சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரியன் மாட்டுக்கறி சாப்பிடுவதை கேவலமாக நினைப்பான், திராவிடன் மாடு மேய்ப்பதையே கேவலமாக நினைப்பான். இவ்வளவுதான் ஆரியனுக்கும் திராவிடனுக்குமான வேறுபாடு. இருவருமே தமிழினத்திற்கு ஒவ்வாத கட்சிகள். அவர்களை துடை தெரிந்து விட்டு நாம் தமிழராய் இணைவோம், விவசாயிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பனிமலர் பன்னீர்செல்வத்துக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுவும் போக
இன்னும் நிறைய பேர் வந்து ரீப்ளை பண்ணியிருக்காங்க வரிசையா, தமிழ் பொன்னி, கரோலின் அப்படின்னு சொல்லிட்டு, கணேஷ் தங்கராஜ், தோழன் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கணேஷ் தங்கராஜ் அப்படிங்கிறவரு ரீப்ளை பண்ணியிருக்காரு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு துப்புரவு வேலைக்கு விண்ணப்பித்தது, இன்ஜினியரிங் படித்துட்டு சாராய ஆலையில் வேலை பார்க்கறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதையெல்லாம் பேசுங்க. இன்னொன்று, வந்தேரி மகனுக்கு ஓட்டு போடுவதை விட தூய தமிழ் பிள்ளையின் கட்சியை ஆதரிப்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் தங்கராஜ் அவர்கள் வந்து கமெண்ட் செஞ்சுருக்காங்க. அதுபோக, மாடு மேய்க்கும் பெற்றோர் தான் பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறார்கள், மாடு மேய்ப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற இன்ஜினியரிங் வந்து உருவாகியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் வந்து பனிமலர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அவங்க பன்னீர்செல்வம் வந்து இந்த எதிர்ப்புகள்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷனை தூக்கி விட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், நாம் தமிழர் கட்சியினரோட பலத்தை தொடர்ந்து இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியவே வந்து தொடர்ந்து தாக்கிறதுக்குண்டான காரணம் தான் என்னன்னு புரியலை. அவர்களுடைய எதிரியாக இருக்க வேண்டிய ஆரியர்களை விட்டுட்டு தமிழர்களாகிய நம்மக்கிட்ட வந்து மோதுறது என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்குங்கிறதும் இன்னும் நமக்கு புரியலை. மேற்கொண்டு நம்மளுடைய செய்திகள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கல, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம்.